பின்னரும் அவங்க எல்லா வேலையும் விட்டு நான் வெறுமிறகும் கடற்கரையில் ஒரு வருமான செல்ல விருந்து என்ன சந்தித்து வந்து அவங்களுக்கு எதுவும் கேட்கல. அவங்க கேட்டது வந்து அவங்க மாணவர்களுக்கான ஏதாவது ஒரு கோச்சிங் கேம்ப் நடத்தணும், இல்லாட்டி போக்குவரத்துக்கு என்ன சொன்னால் சில மாணவர்களுக்கு வந்து போக்குவரத்து பிரச்சனை இருக்கலாம், அது ஸ்பைக்ஸ் ஷூ இப்படியான தேவை அவங்களுக்காக எதுவும் கேட்கல. வளமையாக எங்கள் அமைப்புக்கு வாராக்கள் அமைப்பு இல்லை, அமைப்பு இல்லாமல் என்ன வளமையாக சந்திக்க வர ஆசிரியர் மாதிரி இல்லாமல் அவங்க டிரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக தான் கூடுதலாக வராங்க. ஆனால் உண்மையிலே இந்த முறை வந்த எவரும் வந்து அவங்களோட தனிப்பட்ட தேவை எதுவும் கேட்காம அவங்களோட பாடசாலைக்கும் அதே நேரத்தில் அவங்களோட மாணவர்களுக்காகவும் தன் உதவி கேட்டோம். அப்போ உண்மையிலே அவங்க எல்லாரையும் பாராட்ட வேண்டும். அதே நேரம் வந்து எங்களோட அமைப்பை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன்னு சொன்னால், எங்களோட அமைப்புடைய நோக்கம் வந்து நாங்கள் பாராட்டுகள்ன்றதை விட நாங்கள் வந்து செயல்பாட்டான எங்களோட திட்டங்களை நாங்கள் காட்ட விரும்புகிறோம். நாங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் கென நீங்கள் இப்போ தேசிய மட்டத்துக்கு போய் மெடில் அடித்து ரெக்கார்ட் வச்சு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை பாராட்டுறதுக்கும் அதே நேரம் உங்களுக்கு விழா நடத்துறதுக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெர்சி கொடுக்குறதுக்கும் 1000 பேர் முன் வருவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே அமைப்பால் உங்களை நம்பி நீங்கள் அதை பெற்றெடுக்கிறதுக்கான உதவியை நாங்கள் செய்வோம். ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து உங்களை பாராட்டுறதுக்கு விழா நடத்துறதுக்கு நாங்கள் வர மாட்டோம். என்னன்னு சொன்னால் பாராட்டுறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனால் உங்களை ஊக்குவிக்கிறதுக்கு வந்து நாங்கள் எங்களோட ஊரில் எங்களோட மட்டக்களை மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை தான் பாராட்டுறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனால் ஊக்குவிக்கிறதுக்கு வந்து பாராட்டு குறையும். இப்போ எங்களோட நோக்கம் வந்துன்னு சொன்னால் உங்களை எப்படி அதை ஊக்குவித்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வளமையாக ஃபவுண்ட் இந்த ராசமாணிக்க மக்கள் அமைப்பு சார்பான விஷயங்கள் அரசியல் ரீதியாக எதுவும் கதை கிடைத்து அரசியல் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மற்ற மாவட்ட இலங்கையிலே வந்து பட்டிருப்பு தொகுதிக்கு பாராளுமன்றத்திலே ஒரு இடம் இல்லாமல் இருக்கிற நேரம் ஒரு பாராளுமன்றத்தில் இலங்கையிலே வந்து இலங்கையிலே வந்து ஒரு இடம் பட்டிருப்பு தொகுதின்றதுக்கு ஒரு அடையாளம் இல்லாத நேரத்தில் வந்து நீங்கள் மாகாண மட்டத்தில் வந்து ஒரு அடையாளம் கூட தந்திருக்கீங்க. அதுக்கு வந்து உண்மையிலே உங்களை பாராட்டணும். அதே நேரம் தேசிய மட்டத்துக்கும் இந்த டிஷர்ட் அடித்து போகிறதாவது எங்களோட பட்டிருப்பு தொகுதிக்கு ஒரு அடையாளம் வந்து கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. இதுக்கு மேலதிகமாக வந்து எங்களோட அமைப்பால் சில விஷயங்கள் நான் மாகாண மட்டத்துக்கு நீங்கள் போகிறதுங்க நான் சொன்னேன், ஒரு கோச்சிங் கேம்ப் நடத்துறது பாதனியல் அதே நேரம் வேறு எதுவாக இருந்தாலும் போசாத சாமிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்குரிய கடலையோ கவுப்பியோ அப்படியான அந்த தேவையான ஒரு உணவுப் பொருட்கள் அதே நேரம் சப்ளிமெண்ட் நான் சொன்ன அந்த ப்ரோட்டீன் அப்படியான தேவையான சப்ளிமெண்ட் இதெல்லாம் நாங்கள் ஒரு திட்டமிட்டு உங்களோட பிடி மாதம் எல்லாம் நாங்கள் இணைந்து நாங்கள் இதை திட்டமிட்டு ஒரு பிளான் ஒன்று செய்தால் அடுத்த வருஷம் வந்து தேசிய மட்டம் வரப்போ இதை விட கூட இந்த முறை நாங்கள் 100 பேருக்கிட்ட போகிறோம்னு சொன்னால் அடுத்த முறை 150 பேர் போகக்கூடிய அளவுக்கு நாங்கள் திறமையை வளர்க்கணுங்கிறது தான் எங்கிற இதில் வந்து சில மாணவர்கள் நினைக்கிறேன் இது கடைசி வருஷமாக இருக்கும் உங்களோட பாடசாலை இதுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் சில நேரம் இந்த விளையாட்டில் வந்து போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்காது வயசு காரணத்தால். ஆனால் அப்படி இல்லாதவர்களுக்கு வந்து இது வந்து இதில் ஒரு குறைய விட்டுட்டு இந்த ஜெர்சி வந்து சொன்னால் நாங்கள் 2016 போடலாம். இதில் வந்து பற்றுப்பு ஜோன் 2016 போட்டிருக்கேன். இது வந்து ராசமாணிக்க மக்களாக இது தொடர்ச்சியாகும். இது நீங்கள் வேணாம்னு சொல்லும் வரைக்கும் இல்லை தேவை நாங்கள் நீ அடிச்சிருக்கிற ஜெர்சின்னு சொல்லும் வரைக்கும் ராசமாணிக்க மக்கள் அமைப்பு இந்த தேசிய மட்டத்தில் உங்களோட இந்த ஆசிரியர் ஐயா சொன்னது போல் நாங்கள் எங்கள் அமைப்பு அமைக்கக்குள்ளே வந்து நாங்கள் முக்கியமாக அமைச்சு வந்து 100 வருஷத்துக்கு உரிய ஒரு தூர நோக்குடன் நாங்கள் அமைச்சிருக்கோம். இப்போ நான் நாளைக்கு 3-2 எனக்கு சமூக சேவை காணும் சமூக சேவை நீ தேவையில்லை நான் திருப்பி ஆஸ்திரேலியாவுக்கு போக போகிறேன் அப்படி ஏதாவது ஒரு முடிவு ஒன்று எடுத்தாலும் ராசமாணிக்க மக்கள் அமைப்பு இயங்குற அளவுக்கு நாங்கள் அதுக்குரிய ஸ்டாஃப் அதே நேரம் அதுக்குரிய நிதி அதுக்குரிய ஒரு விஷன் நாங்கள் இதெல்லாம் செய்து வச்சிருக்கோம்னு சொன்னால் நாங்கள் இல்லாட்டியும் நாங்கள் இங்கே சொல்கிற வார்த்தையை வந்து காப்பாற்றுற அளவுக்கு நாங்கள் நிதியடையும் உதவிக்கு அதுக்குரிய செயல்பாடுகளை நாங்கள் இப்போவே செய்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலதிகமாக எனக்கு நீங்கள் ராசமாணிக்க மக்களாக நீங்கள் செய்யக்கூடிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து இந்த விளையாட்டு போட்டியில் போய் நீங்கள் 1வது இடம் 2வது இடம் பெற்று வரது இல்லாட்டி ஐயா சொன்ன கலந்து கொள்வது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதை பாராட்டணும். அதுக்கு மேலதிகமாக இன்னொரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் உங்களோட ஊரில் இப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து வர ஊரை சார்ந்தாக்கா இருக்குது இந்த எல்லா ஊர்லேயும் வந்து இருக்கிற தேவையில் வந்து எங்களை அமைப்புக்கு அறிவிக்கணும். எங்களோட நோக்கம் சொன்னால் இப்போ சில இடங்கள் என்ன நேரடியாக வந்து எங்களுக்கு அறிவிப்பு ஒரு நேரடியாக அவரால் அறிவித்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுன்னு சொன்னால் ஓம் தாஜ்மிடத்தில் அன்றைக்கு நாங்கள் ஒரு 4-5 பேருக்கு நாங்கள் வாழ்வாதார உதவிகள் வழங்குனாங்க எங்கள் அமைப்புடாக. ஆனால் அவங்களுக்கு உண்மையாக கஷ்டம் இருக்குன்றது நாங்கள் அறிந்ததில்லை. நான் இப்போ போய் சொன்னு சொன்னால் மாணிக்க மக்கள் அமைப்பால் செய்ய வேண்டிய செயல்பாடு குறையும். என்னடா நீங்கள் ஒரு படித்த சமுதாயம் உருவாக்கப்பட்ட அவங்க நீங்கள் வேலை செய்து உங்களோட வேலை விட உங்களோட குடும்பம் நல்லொரு நிலையில் இருக்கும். ஆனால் அதுக்கு மேலதிகமாக வந்து நாங்கள் அடுத்த கட்டம் செய்கிறது வந்து வாழ்வாதார உதவியாக இதில் தையல் மிஷின் கொடுக்குறதா இருக்கலாம் இல்லாடி கோடி குஞ்சு வளர்கிறதா இருக்கலாம் விடியப்பம் அமைக்கிறதுக்கு ஒரு சும்மா உதாரணங்கள் சொல்கிறேன் நான் விடியப்பம் அமைக்கிற ஒரு அம்மாவோட விடியப்பம் அமைக்கிறதுக்குரிய சகல ஏற்பாடுகள் செய்து கொடுத்தனாங்க அதை இப்போ அதை ஒரு தொழிலாக செய்து கொண்டு வர
இப்படி நேரடியாக வந்து நாங்கள் நேரடியாக இப்போ வேறொரு ஆளுகளாக இல்லாமல் விதானியாரோட ஒரு ஜிஎஸ்டியோட நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் சில நேரம் சிக்கல் வரும், அவங்க விரும்பின ஆக்களை கொடுத்து இல்லாடி அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஆக்களை கழிச்சென்ற சில சில சிக்கல்கள் கடந்த காலத்தில் நடந்தது. அப்போ அதால் நீங்கள் ராசமாணிக்க மக்கள் அமைப்பு செய்யக்கூடிய ஒரு உதவி வந்து உங்களோட ஊரில் இல்லாத தேவை இருந்தால் நீங்கள் அவங்கள எங்கள் அமைப்போட தொடர்பு எடுக்க சொல்லணும். இதுக்கு மேலதிகமாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கடைசியாக